ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான யானிங் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சைட்டில் மணி ஏன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் பசுல்ஸ் கிசல்னு சொல்லிட்டு ஏன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒரு ஃப்ரீயான ஒரு ஜாப் ஓகே ஸோ இந்த ஜாபாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இவ்வளோ சொல்கிறியடா இது வந்து ட்ரஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டடான ஒரு சைட் தான் ஸோ எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக ஒர்க் ஆயிட் இருக்குது ஸோ இந்த மூணு வருஷத்தில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இந்த சைட்லேருந்து வந்தது கிடையாது ஸோ பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக பேமெண்ட் தந்துகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு பேமெண்ட் இஸ்யூவாக இருக்குது அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதில் எப்படி மணி ஆன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதன் கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வரும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைக்விக்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுத்துருக்கேன் ஸோ மொபைக்விக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் எப்படி ஒரு வேலாட்டோ அதே மாதிரி மொபிக்விக் அப்படின்றது ஒரு வேலாட்டு இதுக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நான் வந்து பேடிஎம்மில் எடுக்காமல் நான் வந்து இதில் எடுத்துக்கிறேன் ரெண்டுமே சேம் தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா டிரான்சாக்ஷனுமே இதுலேயும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இங்கே வந்து பாருங்க இந்த சைட்டோட நேமை இது பண்ணதுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன சைடுன்னு சொல்லிட்டு பாக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சைட் தான் ஸோ இந்த சைட்டை பற்றி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சிருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ அது தெரிஞ்சிருந்தாலும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக விசிட் பண்ணுறவங்களுக்கு மேபி இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணும் இதில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கேமிங் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க டேப் டாப் அப்படின்ற ஒரு சைட்டும் ஸோ இந்த சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிலிருக்கு செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து அப்படின்னா இதுலேயும் பே பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்துருக்கேன் ஸோ இதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அதில் ஒரு ஃபைவ் ஃபைப்பீஸ் ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ எல்லாமே நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எல்லாம் எப்படி சைன் அப் பண்ணணும் அப்படின்றத பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உள்ள வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது சைன் அப் வித் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அது கொடுத்து உள்ள போயிருங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இமெயில் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை பற்றி கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் பேடிஎம் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பேடிஎம்மில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டு அதோட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேடிஎம்க்கு அமௌண்ட் போயிடும் ஓகே ஸோ இப்போ நம்பர் கொடுத்துட்டு லிங்க் வேலட் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அன்லாக் ஃபிஃப்டின் ருபீஸ் ஜாயினிங் பண்ண ஸோ இதை வந்து அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் அன்லாக் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டின் ருபீஸ் ஜாயினிங் பண்ண ஸோ கொடுப்பாங்க ஸோ அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போனோம்னா அவங்க கொடுத்துருவாங்க ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிட்டியை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் சிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது நீங்கள் வந்து சென்னை அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ சென்னை கொடுத்தீங்க அப்படின்னா மட்டுமே தான் இது இது வந்து சப்போர்ட் ஆகும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து நாட் எக்ஸ்ட்ரம் மாதிரி வந்து போய் நான் வந்துடும் ஸோ சென்னையை கொடுத்துட்டு ஆட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா அன்லாக் ஆகும் அதுக்கப்புறமா வந்து டேட்டா பத்தை கொடுக்கும்போது ஒரு ரெண்டு ரூபா அன்லாக் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து மேலாக ஃபீமேலாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஜென்டர் அண்டர் அன்லாக் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா உங்கள் ஜிமெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயில் வரும் ஸோ அந்த மெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சென்மி கன்ஃபர்மேஷன் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதை இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த உங்களுக்கு மெயில் வரும்ல ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா சைன் அப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து வெரிஃபை இமெயில் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதில் வந்து இமெயில் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆவ் அன்லாக் டென் ருபீஸ் ஜாயினிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து சைன் அப் போனஸே இவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு ஒரு சில அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம சம் அமௌண்ட் ஆட் பண்ணி இதில் ஈஸியாக வந்து உடனே கூட வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இந்த சைட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து மொபைக்விக்ல ஓப்பன் பண்ணி அந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் காமிச்சிடுறேன் ஸோ நான் டெய்லி செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே இங்கே இருக்குது ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து மொபிக்விக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கு அதுலேருந்து வந்த பேமெண்ட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் எப்படி நம்ம மணி ஆட் பண்ணுறது அப்படின்ற நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ள வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இந்த த்ரீ டாக்டர் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஹோம்ஸ் ட்ரெண்ட்ஸ் போல்ஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாத்துலையுமே எப்படி நம்ம மணி ஆட் பண்ணுறது அப்படின்ற நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ ஹோம் அப்படின்றது இந்த மெயின் பேஜ் தான் அப்போ ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணி பேடிஎம் கேஷ் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து ஏதாவது ஒரு கொஷின் கொடுப்பாங்க அந்த கொஸ்டினில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் பேடிஎம் கேஸ் கிடைக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இது வந்து இது இதில் இதுலேயும் சேம் நாலு கொஸ்டின் கொடுத்து ஒரு கொஷின் கொடுத்து நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது ஒரு கொஷனுக்கு ஆன்சருக்கு ஓட் பண்ணோம் அதை ஓட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த பீ கரேஜஸ் அப்படின்றதலாம் நம்ம அது ஓட் ஓட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஐயஸ்ட் ஒரு நிறைய பேர் இதுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு எட்டுலேருந்து பத்து கேம்ஸ் கிட்ட இருக்குது ஸோ இந்த கேம்ஸாக ஏதாவது ஒரு நாலு கேம்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ளாப்பி பேர்ட்னால் ஃப்ளாப்பிபர்டு சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு ஐஎஸ்எஸ் ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி தராங்க இங்கே வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸ்கோர் டு வின் பேடிஎம் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் பிளே நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஸ்கோர் அவங்க சொல்கிற ஸ்கோரை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து இது மூலிமாவும் கேஷ் கிடைக்கும் ஓகே ஸோ அடுத்த முக்கியமான ஒரு மேட்ருக்கு வரலாம் போஷன் ஏன் ஸோ இந்த போஷ்டன் யானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா தராங்க போஸ்ட்டு போடல ஸோ இதை வந்து ட்ரெண்டில் போட்டிங்க அப்படின்னா அது பத்து ரூபா கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டு வந்து ஜஸ்ட் வந்து உடனே அப்ரூவ் ஆகிடாது அப்ரூவ் ஆக இருபத்தி நாலு மணி நேரம் அது அப்ரூவ் ஆச்சார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும் அதில் நீங்கள் வந்து அப்ரூவ் ஆச்சாரில் பார்த்துக்கலாம் ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து அப்ரூவ் ஆகிறோம் இந்த மாதிரி ஒத்தான போஸ்ட்டை வந்து போடணும் ஒருத்தான போஸ்ட்டை நான் எப்போதான் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல என்ன சுச்சுவேஷனில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை ரெடி பண்ணி அதுக்கு வந்து வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஒரு நாலு கொஷினை செட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போல் பண்ணலாம் அது போஸ்ட் ட்ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க போஸ்ட் ட்ரெண்டு போஸ்ட் போல் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போஸ்ட் போல் கொடுக்குறேன் ஸோ இந்த போஸ்ட் போலை கொடுத்ததுக்கப்புறமா போஸ்ட் போல் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஏதோ ஒரு கொஷின் டைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் டைப் பண்ணியிருக்கேன் ஓஸ் த ரொமான்டிக் ஹீரோயின் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் சும்மா கொடுத்துருக்கேன் விஜய் சூரிய தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அப்லோட் இமேஜ் அப்படின்றதில் நீங்கள் வந்து அந்த இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு வந்துடும் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் போட்டாலே போதும் கிட்டத்தட்ட நூறுரூபாய் கிட்டே எடுத்தாரலாம் போஸ்ட் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இங்கே வ இங்கே வந்து பாருங்கள் போஸ்ட் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ்டு பார்ட்டிசிபேட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ரூபாய்க்கிட்ட கிட்டே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பசில் ஸோ இந்த பசிலில் வந்து வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த இமேஜை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கழிஞ்சி களைஞ்சிருக்கும் அதை நம்ம சேர்க்கணும் ஸோ அது எவ்வளோ குயிக்கான டைமில் சேர்க்குறமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் தராங்க இதில் வேறுபடி ஒன்றும் இல்லை அப்புறம் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறதானா ஏன் பண்ணலாம் ஸோ அதுக்கும் ஒரு ரெஃபருக்கு மினிமம் ஃபைவ் ருபீஸ் தான் தருவாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ரீடம் ஆப்ஷனுக்குள்ளாடி வரலாம் ஸோ இந்த ரீடமில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் ரீடம் பண்ணிக்கலாம் ஸோ பேடிஎம் மொபிக்விக் ஸோ சுவிச் வால் கொடுத்து மொபைக் மொபிக்விக்கு மாற்றிக்கலாம் அப்படி ஸ்விட்ச் வால் கொடுத்து நம்ம பேடிஎம்க்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் கொடுத்துட்டு கீழே ரீம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்துடும் ஸோ அமௌண்ட் பக்காவாக வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களை இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்